முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மீண்டும் சோதனை நடத்தி வருகின்றனர். 6 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வரும் சோதனை குறித்து செய்தியாளர் சசிகுமாரிடம் கேட்போம். வணக்கம் சசிகுமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜா. கிட்டத்தட்ட 2வது முறையாக திமுக அரசானது பதவியேற்க சிறிது ஒரு சில மாதங்களிலேயே முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். இது அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வீட்டில் மட்டுமல்லாமல் அவர் தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்திய நிலையில் எந்த முறைகேடான எந்த ஆவணங்களோ பொருட்களோ எதுவுமே கைப்பற்றப்படாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற விஷயம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சரும் தற்போதைய அதிமுக கொறடாவாகவும் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி வீட்டில் காலை 6:30 அளவில் முதல் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த முறை சோதனை நடத்தும் பொழுது அவர் வீடு மட்டுமல்லாமல் அவருடைய தொடர்புடைய இடங்கள் என்பதை தாண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் மிகவும் எழுச்சியோடு களப்பணி ஆற்றி வரக்கூடிய அதிமுக தொண்டர்கள் வீடுகளிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சோதனை கிட்டத்தட்ட 6:30 நடந்து வரும் இந்த சோதனையிலானது இதுவரை எந்தவித ஆவணங்களும் பொருட்களும் கைப்பற்றப்படவில்லை என தெரிகிறது. மேலும் தொடர்ந்து இந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் இந்த பகுதியில் அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் என அதிகமான ஆட்கள் வந்து கூடி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இங்கே வந்து பொதுமக்கள் வருவதையும் அதிமுக தொண்டர்கள் வருவதையும் தடுப்பதற்காக போலீசார் அனைத்து பகுதிகளிலுமே இந்த வழிகள் வழித்தடங்களில் அனைத்து இடங்களிலுமே தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை யாரும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வீடு இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து அருகில் செல்வதற்கு போலீசார் வந்து அனுமதி மறுக்கப்பட்டு வருவதால் இந்த பகுதிக்கு மக்கள் வர முடியாமல் சாலைகளிலும் ஆங்காங்கே பொதுமக்கள் கூட்டமானது அதிக அளவில் காணப்படுகிறது. இது குறித்து பொதுமக்களிடம் பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இது வந்து அதிமுகவை பொறுத்தளவு இது போன்ற சோதனைகள் திமுகவினர் தொடர்ந்து நடைபெறக்கூடியது சகஜமான ஒன்றுதான். அவர்களோட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் இது போன்ற சோதனைகள் வந்து நடைபெறுவது வழக்கம். இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நடக்கக்கூடிய ஒரு சோதனை என்பதை பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கின்றார்கள். அதே போல் நம்மிடம் பேசிய முன்னாள் சட்டமன்ற துணை சபாநாயகர் தொள்ளாச்சி ஜெயராமன் கருத்து தெரிவிக்கும் போது இது வந்து அதிமுக தொண்டர்கள் வீடுகள் வரை இன்று வந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையானது அதிமுகவினரை வந்து உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சியில் வந்து திமுகவினர் இறங்கியுள்ளார்கள். அதற்கு காரணம் நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பணபலம், அரசியல் பலம் மற்றும் ஆளும் கட்சிங்கிற ஒரு பலம் தாண்டி பரிசு பொருட்கள், வெள்ளி பொருட்கள் போன்ற அனைத்து அராஜக பணிகளையும் செய்து இந்த தேர்தலை வந்து தமிழகத்தில் நடத்தினார்கள். இருந்த போதிலும் கடைசி வரை அதிமுக தொண்டர்கள் மனம் தளராமல் களத்தில் நின்று போராடி பணியாற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையெல்லாம் பார்த்த திமுக தலைமை அவர்களையெல்லாம் வந்து மீண்டும் பலவீனப்படுத்துவதற்காகவும் கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு அதிமுகவினின் செயல்பாட்டை வந்து சந்திக்க வைப்பதற்காகவும் நடத்தக்கூடிய முயற்சி தான் என்பதை பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் பதிவு செய்துள்ளார். அதே நேரத்தில் அதிமுகவினர் தொண்டர்கள் வந்து ஒருபோதும் இதற்கெல்லாம் வந்து அஞ்சி ஓடி ஒளிய மாட்டார்கள். இது போன்ற திமுகவினரின் ஒவ்வொரு செயல்பாடும் அதிமுகவினரை அதிகப்படியான எழுச்சி பெற வைக்கும் என்பதில் எந்த மாற்றம் கருத்தும் இருக்க முடியாது என்பது போன்று கருத்துக்களைத்தான் முன்னாள் சட்டமன்ற துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் இதே போன்ற கருத்துக்களை பதிவு செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் ராஜா. தற்பொழுது நாம் பார்க்க வேண்டியது கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக நடந்து வரும் இந்த சோதனையில் இதுவரை எந்த விதமான ஆவணங்களோ பொருட்களோ எந்தவித இதுவும் பறிமுதலோ இதுவரை கைப்பற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ராஜா.